கடவுள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் இந்த மகாத்மியம் பொருந்திய மார்கழி மாதத்தில் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பாடல்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் அளிக்க இருக்கின்றேன். இந்த விளக்கம் அளிக்க இருக்கின்றேன் அப்படிலாம் சொன்னாலும் உண்மையில் கேட்கும் நீங்களும் பரம பக்தர்கள், நிறைய விஷயம் இறைவனை பற்றி தெரிந்தவர்கள். அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து இறைவனை பற்றிய ஒரு வழிபாடு செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருவெம்பாவை மாணிக்க வாசகருடையது, திருப்பாவை கோதை நாச்சியாருடையது. இந்த இரண்டு பாடல்களும் மார்கழி மாதம் முழுக்க எல்லா திருக்கோயில்களிலும் பக்தர்களால் பாராயணம் செய்யப்படுகிறது. அது என்ன அவ்வளவு மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழியில் அதிகாலை வேளையில் எழுந்து வீட்டு வாசலில் விளக்கேற்றி, வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி நாம் இறைவனை வழிபாடு செய்து திருக்கோயிலுக்கு சென்று வந்தால் மெய்ஞானத்தின் வழியாகவும் நன்மைகள் பல, விஞ்ஞானத்தின் அந்த ஒரு கூற்றுக்கிணங்க நமக்கு பல நல்ல விஷயங்கள் கிடைக்கின்றன. அப்போ எழுந்துக்கணும், அதான ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் மார்கழியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாடு வந்து ரொம்ப பனிக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். அதனால் காலையில் எழுந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனாலும் மேலோட்டமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாவை இலக்கணத்தின் வாயிலாக நம்மை அருளாளர்கள் எழுப்புகிறார்கள். இது மேலோட்டமாக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மை அஞ்ஞானத்திலிருந்து ஞானப்பாதைக்கு அழைத்து செல்கிறார்கள். அஞ்ஞானம் அப்படின்ற ஒரு இருளில் நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா, அந்த இருளிலிருந்து அப்படியே ஒளிமயமான இறைவன் இருக்கும் அந்த ஞானப்பாதைக்கு, ஞான மார்க்கத்திற்கு செல்லும் அற்புத வழிபாடுதான் இந்த பாவை இலக்கணங்கள். அதில் நம்முடைய மாணிக்க வாசகர் திரு அண்ணாமலையில் இருந்து எழுதிய அந்த ஒரு பாடல் தொகுப்பு தான் திருவெம்பாவை. ஒவ்வொரு நாளும் திருவெம்பாவையினுடைய ஒவ்வொரு பாடல், அது மட்டும் அல்லாமல் மாணிக்க வாசகருடைய மகத்துவம், இறைவனுடைய அற்புதம், அருளி செயல், இப்படி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இது மாதிரி ஒரு 5-6 மணித்துளிகள் நாம் இறைவனை பற்றி கேட்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் இறை சிந்தனையில் இருப்போம். அது ஒரு வகையான தவம். இறைவனை மட்டுமே கவனத்தோடு நாம் சிந்தித்திருப்போம். அது அதிகாலை வேளையில் நடந்தால் நாள் முழுக்க மகிழ்ச்சி. இப்பொழுது திருவெம்பாவை முதல் பாடல், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு ரொம்ப அழகா ஆரம்பிக்கின்றார். சமயக்குறவர்கள் 4 பேர், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், அதில் ஒருவர் மாணிக்க வாசகர். அழுதால் இறைவனை பெற்றுவிடலாம் என்று அன்பை மட்டுமே ஆதாரமாக கொண்டு இறைவனை அடைந்த மிகப்பெரிய அருளாளர் மாணிக்க வாசகர். அவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் தன்னையே ஒரு பெண்ணாக பாவித்து இறைவன் ஒருவனே தலைவன் என நினைத்து மதுர பக்தி, அதாவது தலைவன் தலைவி என கொண்ட அந்த பக்தியின் மூலமாக இறைவனை அடைந்தார். அதில் முதல் பாடல் அருட்பெரும் ஜோதி என்று இறைவனை போற்றுகின்றார். கார்த்திகை முடிந்து மார்கழி. கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே திரு அண்ணாமலை தீபம் தான் எல்லாருக்குமே நினைவிற்கு வரும். திரு அண்ணாமலையில் அப்படியே பெரிய அற்புத அந்த ஜோதியை ஏற்றுவார்கள், அதுதான் அருட்பெரும் ஜோதி. மலைமேல் ஏற்றும் ஐதீகம் இப்போ இருக்கு. ஆனா ஒரு காலத்தில் இறைவனே அந்த ஜோதி வடிவமாக நின்றான் என்பது வரலாறு. அண்ணாமலையார் திருக்கோயில் இருக்கு, அதில் கர்ப்பகிரகம் அதாவது மூலஸ்தானம், மூலஸ்தானத்தில் லிங்க திருவுருவில் இறைவன் எழுந்தருளி இருக்கின்றார், இதெல்லாம் சரி. ஆனா திருக்கோயிலுக்கு பின்னே பார்த்தீர்கள் என்றால் பெரிய மலை அதுதான் திரு அண்ணாமலை. உண்மையில் என்னவென்றால் அந்த அண்ணாமலை, அந்த மலையே இறைவன் என்பதுதான் உண்மை. ஒரு சமயம் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் இறைவனை யார் முதலில் காணுகின்றார்கள் அப்படின்னு ஒரு போட்டியாக கொண்டு, இறைவனை காண
பிரம்மதேவன் அன்ன வடிவம் எடுத்து இறைவனின் சிரசு தலையை காண்பேன் அப்படின்னு பறக்க ஆரம்பிச்சார். திருமால் இன்னொரு புறம் வராக வடிவம் எடுத்து இறைவனுடைய திரு பாதங்கள் திருவடிகளை கண்டுவிடுவேன் அப்படின்னு அந்த பூமியை தோண்டி தோண்டி, பன்றியின் குணம் அதானே, அப்படியே தோண்டி தோண்டி இறைவனின் பாதங்களை தேடிக்கொண்டு வந்தாராம். இருவராலும் காண முடியவில்லை. ஆனால் பக்தியால் அன்பால் இறைவனை நாம் அடையலாம், அன்பே சிவம் என்பதுதான் உண்மை. அப்ப திருமால் பிரம்மாவாலெல்லாம் சுவாமியை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வேற விதமா புரிஞ்சுக்கணும். திருமால் பன்றி வடிவம் எடுத்து சென்றார் அப்படின்னா அவர் திருமகளின் கணவன் என்பதால் அவரை ஒரு பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது பணத்தை எவ்வளவு இறைத்தாலும் இறைவன் நமக்கு கிடைக்க மாட்டார். ஸ்பெஷல் டிக்கெட் வேணா கிடைக்கும், கிட்ட போய் வேணா பார்க்கலாம், ஆனால் இறைவனின் அருள் பணத்தை கொண்டு கிடைக்குமா என்றால் கிடைக்காது என்ற ஒரு பேருண்மையை திருமால் வராக அவதாரம் எடுத்து நிகழ்த்தினார். அதுபோல சரஸ்வதி என்ற கல்வி தேவதையின் கணவராம் பிரம்மன் அன்ன வடிவம் எடுத்து பறந்து அவராலும் காண முடியவில்லை. இறைவன் திருமுடியிலிருந்து விழுந்த ஒரு தாழம்பூவை பொய் சொல்ல சொன்னார் அப்படின்றது வரலாறு. அப்ப தன்னுடைய அறிவை வச்சு என்னென்னமோ செஞ்சாலும் பார்க்க முடியல, அதுதான் நிறைவான ஒரு விஷயம். அப்ப அது எதை உணர்த்துகின்றது? கல்வியால் நான் எவ்வளவு படித்தாலும் வேதங்கள், உபனிஷத், பாராயணங்கள், தேவாரங்கள், பாசுரங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் இதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்ற அந்த ஞான செருக்கு அறிவு திமிரினாலும் இறைவனை காண முடியாது. அப்ப ஏதால் நாம் இறைவனை காணலாம்? உண்மையான அன்பு. அதை தான் சொல்கிறாரு, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அவனுக்கு இதுதான் ஆதி, இதுதான் அந்தம் அப்படின்னு இருந்தால் பார்த்துடலாம், ஆனால் இதுதான் தொடக்கம், இதுதான் முடிவு என்று இதுவரை தெரியாத மிகப்பெரிய கடவுள் சிவபெருமான்னு சொல்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லாருட்பெரும் சோதியை அப்படின்னு அழகாக சொல்கிறார். இப்போ திருவெம்பாவை முதல் பாடல், அவர் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு முதல் இல்லத்திற்கு சென்று தன்னுடைய தோழியாக ஒரு பெண்ணை பாவித்து, வா அதிகாலை நேரம் நாம் இறைவனை நீராடிவிட்டு வழிபாடு செய்ய போவோம் என்று அழைப்பது போல அமைந்துள்ள பாடல். அந்த பெண்ணின் கண்களை அழகாக வர்ணிக்கின்றார். இந்த கண்கள் எதற்கு தெரியுமா? உனக்கு இவ்வளோ அழகா இருக்கு, இதை கொண்டு நீ இறைவனை காண வேண்டும், இதை கொண்டு தூங்கக்கூடாது என்பது போல ரொம்ப அழகாக ஆரம்பிக்கின்றார் முதல் பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போல் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன். ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவனை காணாமல் உனக்கு படுக்கை அந்த ஒரு பஞ்சு மெத்த இன்பம் தருகிறதா அப்படிலாம் சொல்றார். அந்த மாதிரியெல்லாம் சொல்லி சொல்லி அழைக்கும் பொழுது உள்ளிருக்கும் பெண் குரல் கொடுக்கவில்லையா? அதனால வன் செவியோ ஆண்டாள் பார்த்தீங்கன்னா அந்த 30 பாடல்கள் திருவெம்பாவை, அதுபோல திருப்பாவையில் 9 பாடலில் தூமணி மாடத்துன்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும். அங்க ஊமையோ செவிடோ அப்படிலாம் உரிமையா கேட்பா. ஏன்னா அவ உண்மையான பெண், உரிமையா ஒரு தோழியை பார்த்து என்னம்மா உனக்கு காது செவிடா அப்படிலாம் உரிமையா கேட்டுடலாம். ஆனா இவர் ஆணாக இருந்து தன்னை பெண்ணாக பாவித்ததால் அந்த வார்த்தையில கூட ஒரு மென்மை, ரொம்ப தரம் பார்த்து வன் செவியோ, அதாவது உன்னுடைய காது கொஞ்சம் கேட்காதோ அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா இந்த அளவு ஒவ்வொருவரும் தங்கள் மெய் தன்னுடைய புலன்களை மறந்து சிவசிவ என்று அழுது புரண்டு கொண்டிருக்கின்றார்கள். சிவனை எண்ணி, சிவனுடைய பெருமையை எண்ணி, ஆனால் நீ அந்த பஞ்சு மெத்தையின் மேல் புரண்டு கொண்டிருக்கின்றாயே, வா நாம் நம்முடைய மாதேவன் அவனுடைய திருவடிகளில் விழுவோம், அவன் அன்பினால் கிடைக்கப்படுவான் அப்படின்ற ஒரு அற்புதத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப பெரிய விஷயம்லாம் வேண்டாம், மனம் உருகி இறைவனை வாயார சிவ 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 என்று அழைத்து, ஏன்னா கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம்தான் இறைவனை அடைவதற்கான வழி. அதனால் வாயார இறைவனை அழைத்து அவனிடம் நாம் உள்ளம் உருகி அன்பால் அழைத்தால் இறைவனை அடையலாம்,
வா என்று தன்னுடைய தோழியை அழைப்பதாக இருக்கும் முதல் பாடல். முதல் பாடல் நாம் இன்று ரசித்தோம். நாமும் நம்முடைய அஞ்ஞானத்திலிருந்து விழித்து ஞான மார்க்கத்திற்கு மாணிக்க வாசகருடைய கரம் பிடித்து செல்வோமாக. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.